ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கல் டைம் போகிறக்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. இன்றிலிருந்து கரெக்டாக இன்னும் 3 நாட்கள் தான் டைம் இருக்குது. 2ஆம் தேதியோட டைம் வந்து முடியுது, சரிங்களா? ஸோ வந்துட்டு கடைசி நேரத்தில் நீங்கள் பெயர்கள் கொடுக்காமல் இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போத்துலேருந்தே நீங்கள் பெயர்கள் வந்து கொடுக்கலாம். இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்புங்க. அதை பற்றின விவரம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட உங்களோட பெயர்களை வந்து இதில் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஏற்கனவே பலனடைஞ்சவங்க, ஏற்கனவே கொடுத்துட்ருக்கிறவங்களுக்கு இதை பற்றின விவரம் வந்து தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியலைன்னா பழைய வீடியோக்கள் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இதை பற்றி. அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு சகோதரி நவமூலிகை யாகத்தினால பயனடைஞ்ச அவங்களோட அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு கேட்கும் போதே. எனக்கு இருந்த அதே ஆச்சரியம் உங்களுக்கும் கிடைக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் செலிப்ரிட்டி ஒரு சிஸ்டர் அவங்க நம்ம சேனல் வந்து அவங்க வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வீட்டில் நடந்த மிராக்கள் வந்து சிஸ்டர் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் இந்த செலிப்ரிட்டி அப்படிங்கிறது அவங்க இமேஜ் நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க வீட்டில் நடந்த அந்த மிராக்களையும் பார்த்துடலாம். இப்போ இந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு அடுத்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகலாங்க. நான் எங்கள் அம்மாவுக்கு நவம்புலி யாகத்தில் பேர் கொடுத்துருந்தேன், 3 வாட்டி கொடுத்துருந்தேன். கை புண்ணு ரொம்ப, அவங்களுக்கு ப்ரெஷரு எல்லாம் சுகர் எல்லாம் இருக்குது, புண்ணு பயங்கரமாக ஆயிடுச்சு. கையில் இதாகவே ஆயிடுச்சு. டாக்டர் நர்ஸ் எல்லாமே உங்கள் கையை என்ன குணப்படுத்துறது தாவலையா அம்மா என்னன்னு அவங்களே கை விட்டாங்க. அவ்வளோ தூரம் புண்ணாகி ஒரு மாதிரி சொல்லவே முடியல, அப்போல்லாம் இதாகிடுச்சு. ஆனால் நவம்புலி யாகத்துக்கு 3 தரம் கொடுத்துருந்துச்சு சார். அவங்க கை இப்போவும் பார்த்துக்கோங்க, ஆச்சரியப்படுறாங்க. நர்ஸு ஊசி போட்டவங்க எப்படி குணமாகிடுச்சு உங்களுக்கு, எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை அப்படிங்காங்க. அப்படி ஆச்சரியப்படுறாங்க, குணமாயிருச்சு. நவம்புலி யாகத்துக்கு 3 தரம் எங்கள் அம்மாவுக்கு பேர் கொடுத்துருந்தேன், கை புண்ணு சரியாகணும்னு சொல்லி. இந்த வாராயம்மா அருளால் எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அந்த அம்மா அருளால் எங்களுக்கு கை குணமாயிருச்சு சிஸ்டர். உங்களாலேயும் எனக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். நீங்கள் நவம்புலி யாகத்துக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே கொடுங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்பிக்கையோடு கொடுங்க, ஒவ்வொரு காரியமும் சக்ஸஸ் ஆகும். இன்னும் நாங்கள் 2-3 காரியத்தை கொடுத்துருக்கோம், அதுவும் நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கை இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அந்த வாராயம்மாவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ். அந்த சிஸ்டர் சொன்னது வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. உண்மையாகவே வந்துட்டு இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி மிராக்கிள்ஸ் வந்து நம்ம ஒரு ஒருத்தர் லைஃப்லையும் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சாயப்பாக்கிட்டையும் வராகிக்கிட்டையும் இந்த வியாழக்கிழமை அதுமாக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செலிப்ரிட்டி அந்த சிஸ்டர்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க யாருன்னா நல்ல ஒரு சிங்கர், நிறைய சீரியல்ஸில் வந்து அவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. அனிதா, அவங்க பேர் அனிதா சிஸ்டர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகாக நல்லா பாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழும் சரஸ்வதியும் அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதியோட அம்மா கேரக்டரில் வந்து சிஸ்டர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சிஸ்டரோட வீட்டில் அவங்க வந்து ஷிரடி போயிட்டு வந்திருக்காங்க. ரீசெண்டாக தான் ஷிரடி போயிட்டு வந்திருக்காங்க. ஷிரடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சேனல்லாம் வந்து அவங்க பார்ப்பாங்களாம். பார்க்கும்போது நிறைய மிராக்கல்ஸ் நம்மெல்லாம் போடுறத பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு ஆசை, அவங்க வீட்டில் வந்துட்டு இதே மாதிரி ஒரு காட்சிகள் வராதா. வராகினா அவங்க வராகியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க. வராகியை தீவிரமாக கும்புறவங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு மிராக்கள் நடக்காதா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து தேடியிருக்காங்க. சாயப்பாவையும் வராகியும் வந்து தேடியிருக்காங்க. அதில் சாயப்பா வந்துட்டு அவங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். சாய் வந்து உட்காந்துட்டுருக்க மாதிரி, க்ராஸ் லெக் போட்டு உட்காந்துட்டுருக்க மாதிரியான ஒரு பிக்சர் இருக்குது. அந்த பிக்சரில் எப்படி இருக்கும் அதே மாதிரி அவங்களோட தீபத்தில் பார்த்தீங்கன்னா பாபாவோட 2 கால்களும் இருக்க மாதிரியான ஒரு இமேஜ் வந்துட்டு சிஸ்டர் வீட்டில் வந்திருக்கு. இவங்க தான் அனிதா சிஸ்டர். இவங்களை நீங்கள் பல சீரியல்களில் பார்த்துருக்கலாம், டிவி ஷோஸில் பார்த்துருக்கலாம். சிங்கர் இவங்க. இந்த சிஸ்டரோட வீட்டில் தான் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. வாங்க அந்த இமேஜ் வந்து பார்க்கலாம். இன்னொரு சகோதரி வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக அந்த வராக உருவத்தையே காமிச்சு கொடுத்துருக்காங்க வராகி. அதுவும் பார்த்துடலாம். அவங்க வீட்லேயும் வந்து சாய் தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜ் பாருங்கள், இதுதான் அனிதா சிஸ்டர் வீட்டில். அந்த பாபாவோட கால்கள் பாருங்கள், 2 காலும் பின்னிருக்க மாதிரி ஒரு இமேஜ். அதே மாதிரி அந்த தீப ஒளியிலையும் வந்து அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கிறதாக சிஸ்டர் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் காட்டுங்கன்னு வேறு சொன்னாங்க. சந்தோஷமாக இருக்கு இல்லையா? வியாழக்கிழமதுமா சாயப்பாவோட இந்த மாதிரி கால்கள் வந்து தெய்வத்தில் தெரிஞ்சிருக்கிறது ரொம்பவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னொரு சகோதரி வீட்டில் பூஜைறையில் அந்த சாம்ராணி புகைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பாபாவோட உருவம் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குங்கும அபிஷேகத்துக்கு வராகிக்கு வந்துட்டு அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த குங்குமம் கீழே தவறி கொட்டி குங்குமம் அப்படியே கொட்டினது அப்படியே வராக ரூபமாக அவ்வளோ அழகாக வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். அனிதா சிஸ்டர் வீட்லேயே வந்து தீபத்தில் தீப ஒளியில் பார்த்தீங்கன்னா சாயப்பாவோட 2 கண்ணு மூக்கு வாயின்னு அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இன்னொரு காட்சியும் கூட பதிவாயிருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதை நானும் பார்த்தேன். அந்த கண்ணு மூக்கு வாயெல்லாம் ரொம்ப அருமையாக அழகாக தெரியுது. நீங்களும் இது பார்க்குறீங்கள, அந்த சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், அந்த 2 கண்ணு மூக்கு வாயெல்லாம் நல்லா தெரியும். உங்கள் கண்களுக்கும் தெரியுதா அப்படிங்கிறத ஒரு லைக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை அடுத்த இமேஜ் பார்த்துடலாம்.
இது பாருங்கள், சிங்கப்பூரில் அந்த சகோதரி அவங்க வீட்டில் இந்த புகை மூட்டமாக இருக்குது. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இரண்டு கண் மூக்கு வாய் இருக்கிற மாதிரியான பாபாவோட இமேஜ் வந்து அதில் இருக்குது அப்படின்னு அந்த சகோதரி வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அழகாக அவங்களே வராகியை செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், நேற்று ஆஷாட நவராத்திரின்றனால வராகியை கும்பிட்றதுக்கு அவங்க வீட்டில் வராகி ஸ்டாச்சு இல்லைன்னு சொல்லி மஞ்சள் அவங்களே வராகியை செஞ்சு குங்குமம் கரைச்சி அந்த குங்குமத்தில் பெயிண்ட் எல்லாம் பண்ணி அந்த குங்குமம் தான் அப்படி கீழே தவறி விழுந்து அது வராகியாக மாறி நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க. அழகாக வரைஞ்சிருக்காங்க இல்லையா. உங்களுக்கும் இந்த வராகி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்காங்கன்னு. இங்கே பாருங்கள் அந்த வராக ரூபத்தை பாருங்கள், தெரிதுங்களா உங்கள் கண்களுக்கு, அப்படியே அழகாக நின்றுட்டுருக்க மாதிரி அந்த வராக ரூபம் அப்படியே ஒரு சைடாக பார்த்து நின்றுட்டுருக்க மாதிரி அந்த காலெல்லாம் கூட நல்லா தெரியுது. இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து அந்த சிஸ்டரோட வீட்டில் வந்து வந்துச்சுன்னு அவங்களும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி முக்கியமான ஒரு தீபம், நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறீங்க. என்ன கேட்குறீங்கன்னா சிஸ்டர் நிறைய பரிகாரம் சொல்கிறீங்க, இன்னும் எஃபெக்டிவாக சொல்லுங்கள், இன்னும் எஃபெக்டிவாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஏற்கனவே சொல்லியிருக்க பரிகாரங்கள் எல்லாமே எஃபெக்டிவான ஒரு விஷயம். எஃபெக்டிவ்ன்றது எதுலன்னா நம்ம பண்ணுற அந்த விஷயத்துலன்றதை மீறி நம்ம மனசில் இருக்க நம்பிக்கையை வச்சு தான் அது எஃபெக்டிவாக எஃபெக்டிவ் இல்லையாங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்பிக்கையோடு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் அது கண்டிப்பாக எஃபெக்டிவான ஒரு பலன் வந்து கட்டாயம் வந்து கொடுக்குங்க. நிறைய முறைகள் இருக்குது, அதாவது கொஞ்சம் கஷ்டமான முறைகள் எல்லாம் இருக்குது. அதாவது என்னென்னா ரொம்ப கஷ்டம் இந்த முறையெல்லாம் செய்கிறது, கண்டினியூ பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வரேன். சிலலாம் வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது இருக்கிற ஸ்பீடு வந்து அது முடிக்கிற வர நமக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இப்போ ஒரு ஒரு ஸ்பீடில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிருவேன், 4 மணிக்கு எழுந்து எல்லாம் செஞ்சிருவேன்னு நம்ம சொல்லலாம். பட் தொடர்ந்து அந்த விஷயங்களை வந்து நம்ம கண்டினியூ பண்ணி அதை முடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த டைமில் எழுந்திரிச்சு செய்கிறது, ஏன்னா தனியால் கிடையாது, எல்லாருமே ஃபேமிலியில் இருக்காங்க, குழந்தைங்களை இருக்காங்க, வீட்டு வேலை மற்ற வேலை இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிற மாதிரி இருக்கும். இதற்கு நடுவில் இந்த பரிகாரத்துக்கு இந்த டைமுக்கு எழுந்திரிச்சு செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக அந்த சலிப்பு வந்து நம்ம எல்லாத்துக்குமே வரும். அந்த மாதிரி காம்ப்ளிகேட் கொஞ்சம் கஷ்டமான அந்த பரிகாரங்கள் எல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு செஞ்சால் நிறைய சக்ஸஸ் ஆகுன்றதை மீறி நம்மளால் செய்ய முடியுமா தொடர்ந்து அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதனால தான் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் நான் சொல்கிறதில்ல. இது பாருங்கள், இதுவும் கூட கொஞ்சம் கஷ்டமான ஒரு முறை தான். பட் ஆனால் அது கொஞ்சம் செய்யறதுக்கு ஒரு கொஞ்சம் செஞ்சிடலாம்னு வைங்களேன், கொஞ்சம் முயற்சி செஞ்சால் நீங்கள் செஞ்சிடலாம். இளநீர் தீபம், இந்த இளநீர் தீபம் வந்துட்டு எதுக்கு போடுவாங்கன்னா தீராத கடன் பிரச்சனை இருக்கும் தெரியுங்களா, இந்த கடன் இந்த ஜென்மத்தில் முடியறக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அந்த அளவுக்கு கடன்லாம் மூழ்கியாச்சு, வழியே தெரியலைங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பார்த்தீங்களா தீராத கடன் பிரச்சனை, பண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா அடியோட முறிச்சு எடுத்துரும், அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இதுக்கு இருக்குது. பண சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லைங்க, எதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, இதெல்லாம் முடியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையில அந்த இளநீர் தீபம் மூலமாக நீங்கள் முடிச்சு வைக்கலாம். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இளநீரில் தீபம் போடுவாங்களா, அந்த இளநீர் தண்ணியை ஊற்றி தீபம் வைக்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தோணும். அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமதமாக தண்ணீரில் தீபம்னு சொல்லவும் சாயப்பாவோட ஞாபகம் வருது. சாய் வந்து தண்ணீர்லேயே வந்து தீபம் வச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் நிறைய அற்புதங்கள் வந்து சாய் செஞ்சுருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலில் ஒரு அந்த கரெக்டான பிளேஸ் எனக்கு தெரியல, எக்ஸாக்டாக எனக்கு சொல்லுது, ஒரு சிவன் கோவிலில் கூட இளநீர் ஊற்றி தீபம் வந்து எரியுதுங்க. அவ்வளோ ஒரு ஆச்சரியம். நம்ம என்னதான் வந்து சயின்ஸ்லாம் வளர்ந்துருந்தாலுமே கூட இன்னும் கடவுள் நம்பிக்கைக்கு வந்துட்டு இதுதான் இது எப்படி நடக்குதுன்னு நம்ம யூகிக்க முடியாத அளவுக்கு நிறைய அற்புதங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு சிவன் கோவிலில் இளநீரில் தீபம் போடுறாங்க, அவ்வளோ அற்புதமாக எரியுதுன்ற விஷயத்தை கூட நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி இந்த இளநீர் தீபம் வந்துட்டு நீங்கள் வீட்லேயும் செய்யலாம், கோயில்லையும் செய்யலாம். ஆனால் கோவிலங்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் போய் ஏற்றி வச்சுட்டு தான் வர முடியுமே தவிர தொடர்ந்து அந்த கோயிலை வந்து நம்ம செய்ய முடியாது. பட் வீட்டில் வந்துட்டு நம்ம செய்யலாம். வீட்டில் வந்துட்டு தொடர்ந்து 7 நாட்களும் வந்துட்டு இந்த விளக்கு வந்து அணையாமல் எரியணும். நந்தா தீபம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தெரியுங்களா, அந்த நந்தா தீபம் ட்ரை பண்ணி நிறைய பேர்த்துக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அதே மாதிரி இதுவும் ஒரு வகையான அணையா தீபம் தான் சரிங்களா. இது என்னென்னா இந்த இளநீர் என்ன பண்ணணும்னா நீங்கள் நார்மலாக இளநீர் வாங்கும் போது அந்த மேல் பகுதியை சீவிட்டு அந்த இளநீரை குடிக்கிற அளவுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு நமக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நார்மலான ஒரு இளநீர் வந்து வாங்கிக்கோங்க. பச்சை கலர் இளநீர் இருந்தால் கிடச்சா பரவாயில்ல, அந்த பச்சை கலர் இளநீர் வாங்கிட்டு அந்த மேல் பகுதியை வந்துட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து கட் பண்ணிட்டு தான் ஹோல்ஸ் போடுவாங்களே, அந்த இடத்த வந்து சின்னதாக ஹோல்ஸ் போட சொல்லுங்கள், ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன ஹோல்ஸ். அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நீங்கள் பிக்சர் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே பார்த்துட்டிங்கள்ல, அந்த சின்ன ஹோல்ஸ் மேலே ஒரு வெற்றிலையை வச்சு அதன் மேலே ஒரு அகல் விளக்கு வைக்க போகிறோம். இப்படி தான் வந்துட்டு இளநீர் தீபம் வந்து ஏற்ற போகிறோம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இளநீரில் வந்து பார்த்திங்கன்னா அது வெட்டும் போதே ஃபுல்லாக தண்ணி இருக்கும், இந்த தண்ணி வந்துட்டு அரைவாசி இருக்கிற அளவுக்கு அந்த இளநீருக்குள்ளே எடுத்துக்கோங்க. அரைவாசி தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு அரைவாசி தண்ணி மட்டும் ஒரு ஹாஃப் தண்ணி மட்டும் அந்த இளநீருக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மீதி இருக்கிற அந்த ஹாஃபில் வந்துட்டு அதாவது நவதானியங்கள்னு சொல்லக்கூடியது கடையில் கிடைக்கும்,
அந்த நவதானியங்கள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு வகை தானியமும், அதாவது சுண்டல், மொச்சை, பச்சைப்பயிறு, அந்த மாதிரி பல வகையான தானியங்கள் இருக்கும். அந்த நவ தானியங்கள் வந்துட்டு ஒரு ஒரு எல்லாத்துலேயுமே சரிசமமாக இருக்கிற மாதிரி, சரிங்களா? எல்லா பொருட்கள்லேயும் சரிசமமாக இருக்க மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா அந்த ஒரு ஸ்பூன்லேயே எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அந்த மாதிரி அந்த நவ தானியங்களை வந்து இந்த இளநீருக்குள்ளே நம்ம போடணும். போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது மூடி அது மேலே வந்துட்டு இந்த வெத்தலையை சும்மா மேலே வெத்தலையை வச்சு அது மேலே நீங்கள் தீபம் வைக்கணும், சரிங்களா? இந்த முறையை வந்துட்டு நீங்கள் செய்யணும். இந்த வெற்றிலை வந்து வாடினாலும் பரவாயில்ல, காஞ்சாலும் பரவாயில்ல, தொடர்ந்து வந்துட்டு 7 நாட்கள் இது அப்படியே இருக்கணும். ஒரே ஒரு வெத்தலை வைக்கிறமே கிழிஞ்சு போயிடும், இல்லை வாடிச்சுன்னா ஒரு மாதிரி சுருங்கிடும், இந்த விளக்கு வந்து கீழே விளறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3-4 வெத்தலை கூட சேர்த்து கூட நீங்கள் வைங்க, கொஞ்சம் திக்காக லேயர் மாதிரி நிற்கும். அது மேலே இந்த அகல் விளக்கை வைங்க. இந்த அகல் விளக்கு வந்து நீங்கள் எண்ணெயை வந்து டெய்லியும் ஊற்றிக்கலாம். இந்த திரை கருகிருச்சுன்னா திரையை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது எப்படின்னா, ஏற்கனவே அந்த விளக்கு எரிஞ்சிட்ருக்கும் இல்லைங்களா, அந்த விளக்கை அணைச்சிட்டு நீங்கள் திரி போடக்கூடாது. அந்த விளக்கு எரியும் போதே அந்த எண்ணெய்க்குள்ள இன்னொரு திரையை வந்து முக்கி வச்சுருங்க. அந்த எரிஞ்சிட்ருக்க அந்த விளக்குலேயே அந்த திரையை வந்து பற்ற வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பழைய திரையை எடுத்து நீங்கள் வெளியே போட்டுருங்க. இப்படி வந்து அதை அணையாமல் நீங்கள் அதை செய்யணும், சரிங்களா? அப்படி வந்து செய்யுங்க. இன்னொரு விளக்கில் பற்ற வச்சு அதை எரிச்சு கொண்டாந்து அப்படி வைக்கலாமா, அப்படி செய்யக்கூடாது. இந்த விளக்குக்குள்ளேயே ஒரு திரையை போட்டு இந்த விளக்குலேருந்தே அந்த தீப ஒளி எடுத்து நம்ம வைக்கணும். அப்போ பழைய திரி கருகிச்சுனா கூட அதை எடுத்து நீங்கள் தூர போட்டுடலாம். எண்ணெயும் குறைய குறைய நீங்கள் ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த அணையா தீபம் வந்துட்டு தொடர்ந்து 7 நாட்கள் வந்து எரியும் போது ரொம்ப ஒரு நல்ல விசேஷம். நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அந்த விஷயம் வந்து கட்டாயம் நடந்தே தீரும். தீராத கடன்கள் எதுனாலும் அதுக்கான ஒரு வழி கிடச்சி அது கண்டிப்பாக வந்து முடிஞ்சிருங்க. அதாவது தொடர்ந்து 7 நாளுமோ 8 நாளே நடந்துருமா அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தே தீரும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த 7 நாட்களும் இதை முயற்சி பண்ணிங்கன்னா வழியே தெரியாத ஒரு விடைக்கு உங்களுக்கு ஒரு வழி கிடச்சிரும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இதை வந்துட்டு எப்போ தொடங்குறதுன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் தொடங்கலாம். வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தொடங்கினாலும் சரி, நார்மலான டைமில் நீங்கள் காலையில் ஒரு 7 மணி 8 மணி அந்த டைமில் நீங்கள் செஞ்சாலும் சரி, அந்த டைமில் தொடங்கி தொடர்ந்து 7 நாட்கள் அந்த டைம் ஃபுல்லாக வந்து எரியணும். விளக்கு அணையக்கூடாது நடுவில், சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. குறைய குறைய நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அலாரம் வச்சு கொஞ்சம் 7 நாள் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை பார்த்துக்கோங்க. இது செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு அதிகமாக இருக்கும். இந்த 7 நாட்களும் இந்த தீபம் வைக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த தீபத்தை வச்சு வழிபாடு செய்கிற நீங்கள் நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது. இந்த 7 நாட்களில் பீரியட்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் இந்த முறையை நீங்கள் செய்யணும். ஏன்னா 7 நாட்கள் தொடர்ந்து இதை செய்யணும். நடுவில் விட்டு போயிடுச்சுன்னா இந்த இளநீர் தீபத்தை மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்லேருந்து தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த முறையை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா எப்படிங்கிறத கட்டாயம் எனக்கு சொல்லுங்கள். இந்த முறையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இதில் இருக்கிற பொருளெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் டவுட்டு வரும். இந்த விளக்கு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த வெத்தலை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. இதுக்குள்ளே இருக்கிற அந்த இளநீருக்குள்ளே போட்ட தானியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முளைவிட்டுரும். நல்லா அதெல்லாம் முளைச்சிரும் அந்த தானியங்கள் எல்லாமே. அது எல்லாமே என்ன பண்ணுங்கள், கீழே கொட்டிடுங்க. கீழே கொட்டி ஒரு தரையில் நல்லா வெயிலில் போட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். நல்லா அதை பவுடர் பண்ணுற ஸ்டேஜில் அது காயணும். நல்லா காய விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அந்த தானியங்கள் எல்லாத்தையும் எடுத்து பவுடர் பண்ணி ஒரு மஞ்சள் துணியில் போட்டு முடிஞ்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு பூஜை செய்யுங்க. இது வந்துட்டு அந்த ப்ராப்ளம் முடிகிற வர, அதாவது 7 நாள் இந்த விளக்கு போட்டதுக்கப்புறம் இந்த முறைகளை செஞ்சு காய வச்சு நீங்கள் அதை எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ப்ராப்ளம் சரியாகிற வரை அது உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும். கடன் பிரச்சனைக்கு வேண்டி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த கடன் நல்லபடியாக முடியணும். அந்த மூட்டைக்கு நீங்கள் டெய்லியும் ஒரு சாம்பிராணி காமிச்சு பூஜை பண்ணுங்கள். அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அந்த பொடியை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் எங்கேயாவது கரைச்சி விட்டுடலாம். தண்ணியில் ஓடுற தண்ணியில் விட்டுடலாம். இல்லை கால்படாத இடத்துல தூக்கி போட்டு வந்துடுங்க. இப்படி பண்ணிட்டு வந்துடுங்க. அந்த விஷயம் வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சிடும். இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கட்டாயம் வந்து எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேங்க. அதுவரை உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.